அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய கலச மீடியாவினுடைய ஒரு புதிய முயற்சின்னு கூட இதை சொல்லலாம். நான் இங்கே இப்போது வடலூர்லேருந்து இப்போ நம்ம கலச மீடியாவில் நம்ம பேசிகிட்ருக்குறோம். அதாவது வடலூர் வள்ளலார் அப்படிங்கிற ஒரு செய்தி எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தெரியும். ஆனால் கலச மீடியாவில் பல சித்தர்களை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஒரு துறவு அப்படின்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது காவி வேஷ்டி, காவி துண்டு, அந்த மாதிரி காவி உடையில்தான் துறவிகள் இருப்பார்கள். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, மிகப்பெரிய ஆன்மீக புரட்சி செய்தவர் என்று கூட வள்ளலாரை நம்ம சொல்லலாம். ஆரம்பத்தில் அவங்க குடும்பத்தில் இவர் வந்து கடைசியாக ஒரு பையனாக பிறந்திருக்கிறார். ராமையா பிள்ளைக்கும் சின்னம்மைக்கும் தான் இவர் கடைசியாக ஒரு குழந்தையாக பிறந்திருக்கிறார். சுருக்கமாக சொன்னால் கடைக்குட்டி. அப்படிப்பட்ட அந்த கடைக்குட்டி ஆரம்பத்தில் பள்ளிக்கூடம் போகணும்னு அவங்க அண்ணன் சொன்னப்போ பள்ளிக்கூடம்லாம் போகிறதுக்கு அவருக்கு நாட்டம் இல்லை. அதாவது சபாபதி அப்படின்னு அவங்க அண்ணன் பேர். சபாபதி தான் சொல்லிக் கொடுக்குறார், படிப்பெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாரு. ஆனால் அதில் அவருக்கு நாட்டம் இல்லை. ஆனால் சுத்தமான ஒரு சுட்டியான பையனாக ஆரம்பத்தில் இருந்திருக்கிறார். அப்போ அங்கே கந்தகோட்டம், சென்னையில் இருக்கக்கூடிய கந்தகோட்டம் அந்த கோயிலுக்கு தான் இவர் அடிக்கடி போகிறது வழக்கம். அப்போ தம்பி வந்து சரியாக படிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குருநாதர் சபாபதி மகாவித்வான் சபாபதி முதலியார் அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறார். அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சரியாக அவர்கிட்ட படிக்கலை. ஆனால் எங்கே போயிடுறாரு? வகுப்பை விட்டு போட்டு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறார். பின்னாடியே அந்த ஆசிரியர் அந்த குருநாதர் போனால் கந்தகோட்டத்தில் உட்கார்ந்து சாமியை பார்த்து வணங்கிட்டு பல பாடல்களை பாடுறார். என்னப்பா நம்ம தமிழ் சொல்லி கொடுத்துருக்குறோம், நம்ம சொல்லி கொடுத்த தமிழை காட்டிலும் ஒரு கூடுதலான அறிவோடு ஆற்றலோடு இந்த பையன் பேசுகிறானே. ஆரம்பத்தில் அவருக்கு பேர் ராமலிங்கம், அப்படி பேசுகிறானேன்னு சொல்லி ரொம்ப அதிசயப்பட்டிருக்கார். அந்த பாட்டை கந்தகோட்டத்துக்குள்ளிருந்து பாடினார் பார்த்தீங்களா, அது ரொம்ப பிரசித்தி பெற்ற பாட்டு. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். ஏன்னா எல்லாருமே எல்லா ஔவையார் கூட வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு தான் அவர் பாடினார். ஆனால் இவர் என்ன பாடுறாரு, வேண்டும்னு பாடுறார். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். இப்போ இந்த மாதிரியான பாடல்களை பார்த்தோன்னே ரொம்ப அதிசயமாக போயிடுது. இதை அண்ணங்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி உங்கள் தம்பி எங்கிட்ட சரியாக படிக்கிறது இல்லைன்னு சொல்கிறாரு. அண்ணனுக்கு கோபம் வந்துடுது. எப்பா நாம் தேடி போய் தமிழ் கற்றுக்கணும்னு சொன்னால் நீ என்ன கற்றுக்க மாட்டேங்கிறியே, வீட்டுக்குள்ளேயே வராத அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறார். அந்த சின்ன குழந்தை, சின்ன குழந்தை ஒரு நாலாம் வகுப்பு படிக்கக்கூடிய வயசுன்னு பார்த்துக்கங்களேன், 9 வயசு அந்த குழந்தை வெளியில் போயிடுறேன். ஆனால் சமாதானப்படுத்துகிறாங்க. சமாதானப்படுத்தின உடனே அண்ணனுடைய அண்ணி மதினி என்ன சொல்கிறாங்க, எப்பா இவ்வளவு தூரம் எல்லாரும் சொல்கிறாங்களே இந்த மாதிரி நம்ம அப்பாவுனுடைய திவசத்துக்கெல்லாம் நீ வந்து சாப்பிடாமல் உட்கார்ந்துருக்கிறியே, ஏதோ வேறு எங்கேயோ ஒரு புதுசாக ஒரு ஆள் மாதிரி நீ நினச்சிக்கிறேப்பா அப்படின்னு சொல்லி கண்ணீர் சிந்துகிறார்கள் அண்ணி. அந்த கண்ணீர் துளி அவர் மேலே பட்டவுடனே கொஞ்சம் மனசு மாறுகிறது. அண்ணி வேற ஒன்றும் இல்லைங்க, எனக்கு ஒரு தனி அறை கொடுங்க, நிலை கண்ணாடி கொடுங்க, ஒரு ஒளி ஏற்றக்கூடிய விளக்கு கொடுங்க, அது போதும்னு சொல்லிட்டு அந்த ரூமை தாளிட்டு அங்கே இருக்கக்கூடிய தணிகை மலை முருகனை நேரடியாக கண்ணாடியில் பார்த்தாராம். இந்த புத்தக கல்வி அப்படிங்கிறதை காட்டிலும் ஞான கல்வி என்பதுதான் அவருக்கு கிடைத்த ஒரு அதிசயமான ஒன்று. ஏன்னா புத்தக கல்வியை பொறுத்த வரைக்கும் அவர் விரும்பவே இல்லை. ஞானத்தின் உச்சம், ஞானத்தின் உச்சம் அதான் ஜீவகாருண்யம்.
அந்த ஜீவகாருண்யம்னா என்ன அப்படின்னா, எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்த வேண்டும். அது ஓரறிவாக இருந்தாலும் சரி, ஆறறிவாக இருந்தாலும் சரி, எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும், கருணையாக இருக்க வேண்டும், பசித்தவனுக்கு சோறு போட வேண்டும். இன்னொன்று, உருவ வழிபாடு என்பது இருக்கக்கூடாது, மாமிசங்களை யாரும் சாப்பிடக்கூடாது, உயிர் வதை அப்படிங்கிறத செய்யக்கூடாது. இதைத்தான் உபதேசமாக நம்முடைய வள்ளலார் எல்லா கருத்துக்களையும் சொன்னார். ஆனால் அந்த காலத்தில் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவருடைய கருத்தை யாரும் ஏற்றுக்கலை. இன்றைக்கி சில கருத்துக்களை யாரும் ஏற்றுக்கிறது இல்லை. அது மாதிரி அன்னைக்கே அந்த மாதிரி திருவருட்பா அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தர் என்ன செய்கிறாரு, மருட்பா. இவருக்கு எதிர்த்து ஒரு சிலர் வந்து கண்டனங்கள் தெரிவிக்கிறாங்க. அப்படி கண்டனம் தெரிவித்ததில் இலங்கையில் இருக்கக்கூடிய ஆறுமுக நாவலர், அவர் பெரிய தமிழ் அறிஞர் ஸ்காலர், அவரே என்ன செய்கிறாருன்னா அந்த அந்த இவர் மேலே ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறார். இவர் எழுதினதை எல்லாமே திருவருட்பா அத்தனையுமே சமுதாயத்திற்கு எதிர்மறையானது, உடன்பாடு இல்லாதது, கருத்துக்களை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுக்கிறார். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் வழக்கு தொடுத்த உடனே இவர் அவ்வளவு ஒன்றும் சிரமப்படலை, வழக்கு எதிர்கொள்வதற்காக போகிறார். போனால் நீதிமன்றத்தில் என்ன நடந்தது தெரியுங்களா, நீதிபதி உட்பட எல்லாரும் இவரை பார்த்து எழுந்து நின்று வணங்கினார்கள். ஆறுமுக நாவலர் உட்பட, ஆறுமுக நாவலர் உட்பட எல்லாரும் வணங்குகிறார்கள். காரணம் என்னன்னு சொன்னால், அவர் முகத்தில் வீசுகின்ற கருணை ஒளி, அதுதான் அடிப்படை காரணம். இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் 5818 பாடல்கள், என்னுடைய ஞாபகத்துக்கு நான் சொல்கிறேன், இந்த பாடல்கள் திருவருட்பா. அதில் ஒருத்தர் ஒரு அன்பர் கருங்குழியில் ரெட்டியார், அவர் என்ன செய்கிறாரு, ஒரு 9 காலம் தன்னுடைய வீட்டில் வள்ளலாறு வச்சுருக்கிறார். அவர் இரவு முழுவதும் திருவருட்பாவை எழுதுறது வழக்கம். அப்போல்லாம் லைட்டு கிடையாதுங்கள, தீபத்தினுடைய ஒளியில் எண்ணெய் விளக்கு, அதில் தான் அவர் படிப்பார், எழுதுவார். அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா, ரெட்டியாரும் அவருடைய மனைவியாரும் கொஞ்சம் வெளியூருக்கு போகும்போது இவருக்கு எண்ணெய் வேணும்னு ஒரு கலசத்தில், ஒரு மண் கலசத்தில் எண்ணெய்க்கு பதிலாக தண்ணி ஊற்றி வச்சுட்டு மறந்துட்டு போயிட்டாங்க. ஆனால் அன்று இரவு தீபத்தினுடைய ஒளி, விளக்கினுடைய ஒளி மங்க மங்க இந்த பக்கத்தில் இருக்கின்ற தண்ணீரை எடுத்து அவர் ஊற்றிக்கிட்டே இருந்திருக்கிறார், எண்ணெய் என்று நினைத்து. ஆனால் இரவு முழுவதும் எரிந்திருக்கிறது. காலையில் வந்து பார்த்த உடனே தான், ஆகா நம்ம தப்பு பண்ணிட்டோம், தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னு நினைக்கிறார். ஆனால் வள்ளலார் சொன்னார், அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, இது வந்து தண்ணியை ஊற்றியிருக்கிறேன், அதை எண்ணெயாக நினைத்து எனக்கு உதவி செய்திருக்கிறது, ஒளி விட்டிருக்கிறது. இவருடைய அற்புதங்கள் என்று சொன்னால் கருங்குழியில் நடந்த மிகப்பெரிய அற்புதம் என்று இதை சொல்லலாம். அதே மாதிரி எதிரிகள் யாராக இருந்தாலும் இவரை பார்த்த உடனே, இவரை பார்த்த உடனே அப்படியே பேசாமல் பணிந்து போவது என்பது இவருடைய திருமுகத்தினுடைய கருணையாக இருந்திருக்கிறது. வள்ளலாரை பற்றி சொல்லணும்னு சொன்னால் நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிகிட்டே வரலாம். அதே மாதிரி அவருடைய அந்த தோற்றம், அதே போல் அவருடைய மறைவு என்று சொன்னால் அந்த ஒளி, அந்த ஒளி விளக்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஒளி தீபம், அந்த தீபத்தினுடைய ஒரு கோயில், ஒளி விளக்கு கோயில், அந்த கோயிலுக்கு அருகில் இருக்கின்ற மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஏறத்தாழ 100 ஏக்கர் நிலம் கொடுத்து, இந்த திருக்கோயிலை மிகப்பெரிய அளவில் கட்டியிருக்கிறார்கள். அதே மாதிரி இன்றைக்கு நாங்கள் வடலூரில் பார்த்தா திருவருட்பாவை கல் வெட்டுக்களில் எழுதி அதை மிகப்பெரிய அளவில் ஒரு கண்காட்சி பொருளாக வைப்பதற்கு அங்கே வடலூரில் தயாரிச்சுட்டு இருக்கார் ஒருத்தர். அது ஒரு மிகப்பெரிய அன்பர், வள்ளலாருடைய மிகப்பெரிய அன்பர். இப்படி நிறைய விஷயங்களை நம்ம வடலூரில் பார்க்கலாம். அதாவது சத்திய ஞான திருச்சபை, அவர் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறார், அதாவது பசியோடு இருந்து இறைவனை கும்பிடக்கூடாது. பசியோடு இருந்தால் பல தவறுகளை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது.
அதனால் சாப்பிட்ட பின்புதான் இறைவனை வணங்க வேண்டும் என்பது வள்ளலாருடைய ஒரு அடிப்படை கருத்து. மூணு நேரம் சாப்பாடு போட்டார். இப்போ நீங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும், கொரோனாவில் யாருக்குமே வந்து எந்த வழிபாட்டு ஸ்தலங்களுக்கும் போகிறதுக்கு வழி இல்லை, போக முடியாது. ஆனால் அந்த இடத்தில் கூட அணையாத விளக்காக, அணையாத அடுப்பாக இருந்து கொண்டு கொரோனா காலத்தில் கூட எல்லோருக்கும் மூன்று நேரம் உணவளித்தது என்று சொன்னால், நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே அந்த வடலூர் வள்ளலாருடைய அந்த சத்திய ஞான திருச்சபை, அதைத்தான் நாம் முக்கியமாக சொல்லணும். அதனால் வடலூர் வள்ளல் அந்த ராமலிங்க அடிகளார் எழுதிய திரு அருட்பா, ரொம்ப திருஞான சம்பந்தருடைய வழித்தோன்றல் என்று கூட சொல்லுகிறோம். அதில் இந்த திருவருட்பாவை நாம் படித்தால் மனசு நெக்குருகும், அதான் ஊன் உடம்பு உயிர், அதேபோல் மஜ்ஜை இரத்தம் எல்லாமே உருகுகின்ற அளவுக்கு அவருடைய பாடல்கள் அதிகமாக இருக்கிறது. நாம் என்ன நினைக்கிறோம்னா, வள்ளலாரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் ரொம்ப அதிகமாக விரும்புகிறார், அதிகமானத்தின் ஒளியை, ஞானத்தினுடைய வள்ளலை நாம் என்றைக்கும் நாம் வழிபடுவோம். வீட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் இங்கே வடலூருக்கு வந்து வழிபட்டாலும் சரி, அப்படிப்பட்ட வள்ளலாருடைய பெருமைகளை உணர்ந்து நாம் வாழ்க்கையில் கடைப்பிடித்து அதை அந்த கடைப்பிடித்த வழி என கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தக என்பதை போல வள்ளலாருடைய கருத்துக்களையெல்லாம் ஏற்று நாம் வழி நடப்போம். அருட்பெரும் சோதி தனிப்பெரும் கருணை. என்னங்க, நம்ம வள்ளலார் இடத்திலிருந்து கலச மீடியாவுடைய இந்த விசுவல் ஃபோட்டோகிராஃப் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் நிறைய வள்ளலாரை பற்றி சொல்கிறதுக்கு எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசை, அதனால் நீங்கள் நிறைய பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்களா? நன்றி, வணக்கம்.